ஹாய் கிட்ஸ், நம்ம நேற்று வந்து கன்வர்ஷன்ஸ் ப்ராசஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? கன்வர்ஷன்ஸ் டு மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஆர் மீட்டர் ஆர் டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா ப்ராசஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அடிஷன். ஸோ அடிஷனில் நம்ம வந்து சர்டன் ப்ராசஸ்ஸாக எப்படி வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துருந்தா நம்ம வந்து சென்டிமீட்டர் அண்ட் மீட்டரில் இருக்க ப்ராசஸில் அடிஷன் எப்படி நம்ம பண்ணணும் அண்ட் சர்டன் சம்ஸ் அப்புறமேட்டுக்கு சப்ட்ராக்ஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ்ன்னு சொல்லி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் சீ ஹவு த அடிஷன் ஒர்க்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த 7 சென்டிமீட்டர் 7 மீட்டர் அண்ட் 25 சென்டிமீட்டர்னு இருக்கு. ஸோ இதையும் அண்ட் 15 மீட்டர் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே போட்டுக்கோங்க, அண்ட் சென்டிமீட்டருக்கு கீழே சென்டிமீட்டர் அப்போ நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அப்போ நார்மல் அடிஷன் மாதிரி தான். ஸோ 0 + 5 வி கெட் 5 அண்ட் 5 + 2 வி கெட் 7. ஸோ திஸ் இஸ் சென்டிமீட்டர் அண்ட் மீட்டருக்கு நம்ம கவுண்ட் பண்ணும்போது வி கெட் 5 + 7 8 9 10 11 12 அண்ட் பேலன்ஸ் 1 வி கெட் 2. ஸோ 22 மீட்டர். ஸோ த ஆன்சர் இஸ் 22 மீட்டர் அண்ட் 75 சென்டிமீட்டர். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து எப்போதுமே பண்ண போகிற அடிஷன் ப்ராசஸ் தான். அதில் நம்ம வந்து மீட்டராக இருக்கிறதெல்லாம் மீட்டருக்கு கீழேயும் அண்ட் சென்டிமீட்டராக இருக்கிறதுலாம் சென்டிமீட்டருக்கு கீழேயும் வைக்கிறோம். அவ்வளோதான், வேற எந்த இதுவுமே ஸ்பெஷலாக நம்ம இப்போ பண்ணல. ஸோ சேம் வே 5 கிலோமீட்டர் 700 மீட்டர் அண்ட் 12 கிலோமீட்டர் அண்ட் 450 மீட்டர். ஸோ இதை நான் ஆட் பண்ணும்போது ஐ கெட் 0 + 0 = 0, 0 + 5 ஐ கெட் 5, 7 + 4 எவ்வளோ ஐ கெட் 11. ஸோ இங்கே இருக்க 1 போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 நம்ம இதில் வந்து கேரி ஓவர் பண்ணிக்கிறோம். ஸோ 5 + 2 வி கெட் 7, 7 + 1 வி கெட் 8 அண்ட் பேலன்ஸ் 1. ஸோ த ஆன்சர் இஸ் 18 கிலோமீட்டர் அண்ட் 150 மீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இப்போ வந்து ஒரு 3 ரோப்போட லென்த் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1 மீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர் அண்ட் அடுத்ததோடது வந்து 2 மீட்டர் அண்ட் 15 சென்டிமீட்டர், 1 மீட்டர் அண்ட் 25 சென்டிமீட்டர். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னா 3 தனித்தனி ரோப்போட லென்த். ஸோ டோட்டலா அது சிங்கிள் ரோப்பா வரும்போது அதோட லென்த் எவ்வளவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் சென்டிமீட்டர்லாம் செப்பரேட் அண்ட் மீட்டர்லாம் செப்பரேட். ஸோ 5 + 5 ஐ கெட் 10, பேலன்ஸ் 1. ஸோ 2 + 2 ஐ கெட் 4, 4 + 1 இஸ் 5, 5 + 1 இஸ் 6. ஸோ 6 அண்ட் 2 + 1 இஸ் 3, 3 + 1 இஸ் 4. ஸோ 4 மீட்டர் அண்ட் 60 சென்டிமீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சப்ட்ராக்ஷன். ஸோ சப்ட்ராக்ஷன் இந்த சேம் வே நம்ம அடிஷன் பண்ண மாதிரியே தான். சப்ட்ராக்ஷன் யூஸ்வல் நம்ம எப்போ எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. ஸோ 75 கிலோமீட்டர் 500 மீட்டர், 40 கிலோமீட்டர் அண்ட் 250 மீட்டர். ஸோ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஐ கெட் 0. ஸோ இது 0 போகாதுன்றனால நான் பக்கத்தில் வந்து பாரோ பண்ணி இதை 4 ஆக்குறேன். ஸோ இந்த 0 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 10 ஆகும். ஸோ 10 5 போச்சுன்னா ஐ கெட் 5. ஸோ 4 2 போச்சுன்னா ஐ கெட் 2. ஸோ 2 மீட்டர். கிலோமீட்டரில் 5 0 போச்சுன்னா வி கெட் 5, 7 4 போச்சுன்னா ஹவு மச் வி கெட் திஸ் இஸ் 7, 7 + 4 போச்சுன்னா வி கெட் பேலன்ஸ் 3. ஸோ த ஆன்சர் இஸ் 35 கிலோமீட்டர் அண்ட் 250 மீட்டர். அண்ட் அனதர் சம் இஸ் 55 கிலோமீட்டர் அண்ட் 75 சென்டிமீட்டர், 23 மீட்டர் அண்ட் 40 சென்டிமீட்டர். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற குவஸ்டின் வந்து ராங். இங்கே வந்து கிலோமீட்டர்னு தப்பாக பிரிண்ட் ஆகியிருக்கு நம்மளோட புக்கில். ஸோ இது வந்து ஆக்சுவலாக மீட்டர், கிலோமீட்டர் கிடையாது. நான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ப்ராசஸ் நான் பண்ணி கூட உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடியதை பண்ணிடலாம். இங்கே வந்து ஆக்சுவலாக குவஸ்டின் ராங்காக இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக மீட்டர் தான், கிலோமீட்டர் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சப்போஸ் இப்படி குவஸ்டின் வந்திருந்தாலும் கிலோமீட்டராக இருக்கிறத நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து மீட்டரில் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ 5 - 0 போச்சுன்னா ஐ கெட் 5, 4 போச்சுன்னா ஐ கெட் 3 அண்ட் 5 - 3 போச்சுன்னா ஐ கெட் 2 அண்ட் 5 - 2 போச்சுன்னா ஐ கெட் 3. ஸோ 32 மீட்டர் அண்ட் 35 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், கண்ணன் பாட் 90 மீட்டர் அண்ட் 80 சென்டிமீட்டர் ஆஃப் கிளாத். அது வந்து என்ன பண்ணியிருக்கான்னா 90 மீட்டர் அண்ட் 80 சென்டிமீட்டர்ல ஒரு துணி வாங்கிட்டு வந்திருக்கான்.
அவனோட யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணணுங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் 43 meters and 75 centimeters அவன் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமேட்டுக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குன்றத கேல்குலேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக ஐ ஆம் டூயிங் திஸ் ப்ராசஸ். பண்ணும்போது ஏ ஜீரோல ஃபைவ் போமா போவார். ஸோ வாட் ஐ டூ இஸ் ஸ்டெப், ஸோ ஃபைவ், ஸோ 770 ஆயிடும். ஸோ 0 centimeter. இது இதில் போகாது. ஸோ போரோ 8, 10, 10 லைக் இட் 7, 4. ஸோ 47 meters and 05 centimeters தான் நம்மளுக்கு பெண்டிங்ல இருக்குது. ஓகே, ஆஸ் ஐ செட், இப்போ சப்போஸ் நம்மளுக்கு நிஜமாலுமே க்வெஸ்சன் வந்து இந்த இடத்துல இப்போ கிலோமீட்டரா இருக்குங்கிற கேஸ்ல, ஒன்னு மீட்டர் நம்ம கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்ல கிலோமீட்டர் நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்க கிலோமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்றேன். ஸோ கிலோமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா ஐ நீட் டு மல்டிப்ளை. ஸோ மல்டிப்ளை பண்ணும், பிகாஸ் நம்ம அப்பர்லேருந்து லோவருக்கு போகிறோம். ஸோ அப்பர்லேருந்து லோவருக்கு போகும்போது நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும். சப்போஸ் நான் மீட்டர் டு கிலோமீட்டரை நான் கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் ஆகிருந்ததுன்னா நான் டிவிஷன் ப்ராசஸ் பண்ணணும். நான் இங்கே மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் தட் இஸ் கிலோமீட்டர் டு மீட்டர் பண்ணுறதுனால நான் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் கிலோமீட்டர், டெசிமீட்டர், ஹெக்டாமீட்டர், சாரி டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர், அதுக்கப்புறம் தான் மீட்டர் வருது. ஸோ மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் போறனால நான் என்ன பண்றேன்னா 1000 மல்டிப்ளை பண்றேன். அப்ப வரக்கூடிய ஆன்சர் எவ்வளவு இருக்கும்னா இவ்வளவு இருக்கும், தட் இஸ் 55,000 meters இருக்கும். ஓகேயா? ஸோ 55, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ப 55,000 meters, 75 centimeters, 23 meters and 40 centimeters இப்படி இருக்கும். ஓகே, இதை நம்ம ஆஸ் யூஷுவலா சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட அவுட்புட் எடுக்கணும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன்ல வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, 12 kilometers and 225 meters into 6 பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது 5 6 எவ்வளோ 30. ஸோ 3 பேலன்ஸ், 6 2 12, 12 + 3 ஐ கெட் 15. ஸோ பேலன்ஸ் 1, 2 into 6 எவ்வளோ இட்ஸ் 12, 12 + 1 is 13. ஸோ பேலன்ஸ் 1, 2 6 are 12, it's 13, பேலன்ஸ் 1, 1 6 are 6, நம்மளுக்கு மேல கேரி ஓவர் இருக்கனால 7. ஸோ ஆன்சர் இஸ் 73 kilometers and 350 meters. சேம் வே 75 meters and 15 centimeters into 5. ஸோ பண்ணும்போது 5 5 6 7 and 5 5 is 25 2 7 5 is 35 36 7. ஸோ 375 meters and 75 centimeters. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிபனோட லென்த் வந்து 4 meters and 25 centimeters சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரிபனோட மீட்டர் வந்து இவ்வளவா இருக்கும்போது 3 ரிபனோடது எவ்வளவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ 3ன்றனால நம்ம என்ன பண்றோம்னா 4 meters 25 centimeters 3 மல்டிப்ளை பண்றோம். 3 மல்டிப்ளை பண்ணும்போது 5 3 ஐ கெட் 15, 3 2 ஐ கெட் 6, and plus 1 7, 4 3 are 12. So the answer is 12 meters and 75 centimeters. Next நம்ம பார்க்க போறது division. So division பண்ணும்போது 84 meters 40 centimeters. 4 divide பண்றேன், 8 first, நான் first digit மட்டும் நான் செக் பண்றேன் மேட்ச் ஆகுதான்னு. ஸோ 8 வரும், 2 times 4 2 are 8. ஸோ 0 4, அப்போ நம்ம கீழே இருக்கலாம். Now 4 is 1 time, so 4 is also 0. next another 4 நம்ம கீழே இருக்கணும், so that's also 1 time 4. இங்கே 0 பேலன்ஸ் இருக்கணும், 0. ஸோ த ஆன்சர் இஸ் 21 meters and 10 centimeters. த சேம் வே 360 kilometers and 540 meters. ஸோ இப்படி பண்ணுன்னா என்ன பண்ணும், 9 டிவைட் பண்ணும். ஸோ 9 டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிஜிட் எடுத்து பார்க்குறேன். ஸோ ஒரு டிஜிட் எடுத்து பார்க்கும்போது 9 விட அது வந்து கம்மியா இருக்கு. ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணக்கூடிய நம்பர் வந்து இதை விட ஈக்குவலா இருக்கணும், இந்த நம்ம வெளியில வச்சிருக்கிற அந்த டிஜிட்டோட நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஜாஸ்தியா இருக்கணும், கம்மியா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் நம்மளால ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுக்க முடியும், கம்மியா இருந்தால் நம்மளால ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா டபுள் டிஜிட்டா எடுத்துக்கிறேன். ஸோ 36. ஸோ 9 டேபிள்ல 36 எத்தனை டைம்ஸ் வரும், வந்து 4 times வரும். 1 9 is 9, 2 9 are 18, 3 9 are 27, 4 9 are 36.
so 36 it's become 0 so inge balance is 0 ku and 0 seithukra next na vandu adhe mari same na vandu 5 irakka mudiyadhu because 9 vida kammiya irukku so seithu na 54 double digit ah da irakka mudiyum so 54 irakkum bodhu 54 ethana times varum appdi sonna 6 times varum so 6 9s are 54 so 60 so 40 km and 60 meter is the right answer இங்க நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா டோட்டல் லெந்த் ஆஃப் 4 பீஸ் ஆஃப் மொத்தம் 4 பீஸ் ஆஃப் cloth இருக்கு அதோட டோட்டல் லெந்த் எவ்வளவுனா 8 மீட்டர் அண்ட் 60 சென்டிமீட்டர் னு கொடுத்திருக்காங்க இதுல எனக்கு வந்து 1 cloth ஓட லெந்த் மட்டும் எவ்வளவு அப்படினு தெரியணும்னா என்ன பண்ணனும் 8 மீட்டர் 60 சென்டிமீட்டர் ஐ नीड टू டிவைட் பை 4 சோ ஃபர்ஸ்ட் நான் அந்த டிஜிட் எடுத்துக்கறேன் சோ 2 டைம்ஸ் 8 0 நெக்ஸ்ட் 6 நான் கீழ இறக்குறேன் சோ 6 வந்து 4 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும் will get by 4 6 adla varadhu so 1 times na vandu podukalam so 1 get 4 2 0 na keela irukran 20 25 times varum so 15 so the answer is 2 meter and 15 centimeter next nama paaka porudhu vandu book bag exercise book bag exercise la fill in the blanks kuduthirukanga illaya and fill in the blanks na appo vandu complete panna porom சோ இதுல என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படினு சொன்னா 7 மீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படினு சொல்லி நமக்கு கிட்ட கேட்டிருக்காங்க நமக்கு கிட்ட இருக்குறது மீட்டரும் கூட இருக்கு சென்டிமீட்டரும் கூட இருக்கு சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் மீட்டரை வந்து சென்டிமீட்டரா கன்வர்ட் பண்ணோம் சோ மீட்டரை சென்டிமீட்டரா கன்வர்ட் பண்ணனும் அப்படினு சொன்னா மீட்டர் இங்க இருக்கு சென்டிமீட்டர் இங்க இருக்கு சோ அப்பர் டு லோவர் சோ அப்பர் டு லோவரா இருக்கும்போது நாம என்ன பண்ணனும் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இதுக்கு இதுக்கு நடுவுல எத்தனை ஸ்டெப் இருக்கு 1 2 ஸ்டெப்ஸ் இருக்கு நான் சென்டிமீட்டர் ரீச் பண்ணேனா 2 ஸ்டெப்ஸ் நான் ரீச் ஆகும் சோ அப்ப நான் என்ன பண்ணனும் இந்த மீட்டரை 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இப்ப 7 மீட்டரை 100 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு வரும் 700 வரும் அப்ப 700 மீட்டர் பிளஸ் 5 சாரி 700 சென்டிமீட்டர் प्लस 5 सेंटीमीटर एंड क्या ना आंसर करेंगे 705 सेंटीमीटर नेक्स्ट ये अंदर 505 मिलीमीटर कुर्तर कांगा आधा अंदर सेंटीमीटर एस पर लेस मिलीमीटर ले ना मतलब पंद्रह पिच कुर्तर को सोलेर कांगा सो हम आधा फर्स्ट ना ऐना पन्दर ना फॉर इन द 505 मिलीमीटर अपडिंग रहता 500 मीटर सॉरी 500 मिलीमीटर एंड 5 मिलीमीटर ना पिच चल दिख रहा ओके சோ இப்போ இந்த 500 மில்லிமீட்டருக்கு வந்து சென்டிமீட்டர் தட் இஸ் மில்லிமீட்டர் இங்க இருக்கு மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் கன்வர்ஷனா நான் டிவைட் பண்ணனும் சோ சென்டிமீட்டர் கன்வர்ட் பண்றதுக்கு நான் இத டிவைட் பண்ணும்போது 10 ஆல ஏனா ஒரு ஸ்டெப் தான் இருக்கு சோ 10 ஆல நான் டிவைட் பண்ணப் போறேன் சோ 10 ஆல டிவைட் பண்ண எனக்கு என்ன வரும்னா 50 மில்லிமீட்டர் அண்ட் 5 மில்லிமீட்டர் வரும் சோ இத நான் இங்க எழுதும்போது சாரி 50 சென்டிமீட்டர் அப்ப இங்க எழுதும்போது என்னோட ஆன்சர் 50 சென்டிமீட்டர் அண்ட் 5 மில்லிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட் 326 மீட்டர் அது வந்து சென்டிமீட்டர்ல நமக்கு அவுட்புட் கேட்டிருக்காங்க சோ மீட்டரா இருக்குறத நான் என்ன பண்றேனா சென்டிமீட்டரா கன்வர்ட் பண்ணும்போது எனக்கு 2 ஸ்டெப்ஸ் ரீச் ஆகுது சோ 2 ஸ்டெப்ஸ் தட் இஸ் 2 மல்டிப்ளிகேஷன் அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் 32600 சோ நான் 2 ஸ்டெப்ஸ் அப்படிங்கறனால இதோட நான் என்ன பண்ணிக்கிறேனா 100 ஆ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் அதனால தான் எனக்கு இதுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு ஏனா 100 ஆல மல்டிப்ளை பண்றேன் இங்க ஒரு 10 எனக்கு கிடைக்கும் இங்க ஒரு 10 எனக்கு கிடைக்கும் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து 100 கிடைக்கும் சோ இந்த ஸ்டெப் நான் வந்து மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் ரீச் பண்ணனும்னா எனக்கு 100 ஆல தான் அப்ப மல்டிப்ளை பண்ணியாகணும் நெக்ஸ்ட் 5 கிலோமீட்டர் அண்ட் 30 மீட்டரா இருக்குறத மீட்டர்ல கன்வர்ட் பண்ண சொல்லிருக்காங்க சோ 5 கிலோமீட்டர் அப்படிங்கறத கிலோமீட்டர் அப்படிங்கறத நான் என்னவா கன்வர்ட் பண்ணனும் மீட்டர் அப்படிங்கற processல நான் கன்வர்ட் பண்ணனும் சோ கிலோமீட்டர்ல இருந்து நான் மீட்டர் வரணும்னா எனக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்ப நான் என்ன பண்ணனும்னா இத 5000 தௌசண்ட்ஸ்ல மல்டிப்ளை பண்ணனும் சோ அப்ப 5 into 1000 அப்படினு வந்தா ஐ கெட் 5000 சோ நாம என்ன பண்றோம் 5000 மீட்டர் பிளஸ் 30 மீட்டர் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன 5030 மீட்டர் சோ அப்ப ரைட் ஆன்சர் இஸ் 5030 மீட்டர் நெக்ஸ்ட் சோ சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க அத சென்டிமீட்டர் as well as சென்டிமீட்டர்ல சொல்லிருக்காங்க சோ அப்படி கொடுத்திருக்கறனால நான் என்ன பண்றேனா இத வந்து பிரிச்சிறேன் 600 + 50 சென்டிமீட்டர்னு நான் பிரிச்சிறேன் பிரிச்சிட்டு இப்போ வந்து 600 அப்படிங்கறத வந்து நான் சென்டிமீட்டர்ல இருக்குறத மீட்டர்ல மாத்தணுமா சென்டிமீட்டர்ல இருந்து இப்ப வந்து நமக்கு லோவர்ல இருந்து ஹையர் போறப்ப நான் டிவைட் தான் பண்ணனும் 1 2 2 டைம்ஸ் நான் வந்து சோ இப்போ நமக்கு கிட்ட என்ன இருக்கு 600 இருக்கு சோ 600 ஆல நான் டிவைட் பண்ணனா ஐ கெட் 6 சோ 6 மீட்டர் அண்ட் 50 சென்டிமீட்டர் This is the right answer.
நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கே ரைட்டில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து கன்வர்ஷன் பண்ணதில், தட் இஸ் 600 மீட்டர் அப்படின்னு இருக்கிறது, மில்லி மீட்டராக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இதோட ஆன்சர் வந்து 6 மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரைட்டான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக மீட்டரில் இருக்கிறத நம்ம மில்லி மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வி ஹாவ் டு, பிகாஸ் அது அப்பர்லேருந்து லோவருக்கு போகிறனால நம்ம மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் பண்ணும். ஸோ அப்போ 600 மீட்டருங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகும். தட் இஸ் இன்னும் 3 ஜீரோஸ் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து கம்மியாகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து 7000 மீட்டர். 7000 மீட்டர் அப்படிங்கிறது வந்து 7 கிலோமீட்டர், தட் இஸ் மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 7 கிலோமீட்டராக மாறும்னு சொல்கிறாங்க. எஸ் தட் இஸ் ட்ரூ, பிகாஸ் நம்ம வந்து லோவர்லேருந்து அப்பர் போகிறோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணும், டிவைட் பை ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன வரும்னா 7 மீட்டர் தான் வரும். நெக்ஸ்ட் 400 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ தட் இஸ் ராங், பிகாஸ் இப்போ சென்டிமீட்டர்னா நம்ம டிவைட் ப்ராசஸாக பண்ண போகிறோம், ஆனால் டிவிஷன் பண்ணும்போது அது எதால் டிவைட் பண்ணோம்னா தட் இஸ் அ டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கிலோமீட்டர். அப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5. ஸோ நம்ம வந்து 10,000 நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். சாரி, ஐ திங்க் மோர் தென் தட், நம்ம 10,000 நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து 400 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 4 கிலோமீட்டர்ன்றனால தட் இஸ் அப்சல்யூட்லி ராங், தட்ஸ் நாட் ரைட், ஃபோ இட்ஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஆர் கோயிங் டு சே, 770 மில்லிமீட்டர் வந்து 77 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மில்லிமீட்டர் வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆகுதுன்னா நம்ம டிவிஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். எஸ் தட் இஸ் ட்ரூ, கரெக்ட், ட்ரூன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 9000 மீட்டர் இஸ் 90 மில்லிமீட்டர். வென் மீட்டர் இஸ் கன்வெர்டட் டு மில்லிமீட்டர், தே ஆர் டெல்லிங் இட் இஸ் 90 மீட்டர் நோ மில்லிமீட்டர். நோ தட் இஸ் ராங், ஸோ இட்ஸ் ஃபால்ஸ், பிகாஸ் நம்ம எகைன் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது 90 மில்லிமீட்டர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இட்ஸ் ராங். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ நம்மளுக்கு வந்து சம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ஏதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், ரெஸ்ட்லாம் நீங்களே வீட்டில் பண்ணி பாருங்கள். ஓகே, லெட்ஸ் என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷனில் ஐ ஹவ் மேட் சம் சாம்பிள் சம். ஆல்ரெடி நம்ம வந்து அடிஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதிலிருந்து இப்போ நம்மளோட புக் பேக்கில் கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சம் உங்களுக்கு நான் சாம்பிளாக பண்ணுறேன். அடுத்த ரெண்டு இது நீங்களே பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கும் தெரியும் எப்படி பண்ணுங்கிறது. ஸோ இது வந்து ஆட் பண்ணோம். ஸோ 0+0+0=0, 0+0+5 நமக்கு கிடைக்கிறது 5, 7+3 நமக்கு வந்து 10 கிடைக்கும், 10+4=14. ஸோ நான் 14 இங்கே போட்டுட்டு 1 இங்கே போடுறேன். ஸோ 7+2+1=10, 10+5=15, பேலன்ஸ் 1. 7+3=10, 10+5=15+1=16. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 165 கிலோமீட்டர் அண்ட் 450 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷனில் ஒரு சாம்பிள் சம் பண்ணுறேன். ஸோ 750 மீட்டர் அண்ட் 840 மில்லிமீட்டர், 370 மீட்டர் அண்ட் 480 மில்லிமீட்டர் பண்ணும்போது 0, 4லேருந்து 8 போகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாரோ பண்ணுறேன், 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6 அண்ட் 7ல் 4 போச்சுன்னா ஐ கெட் 1. ஸோ 0லேருந்து 0 போச்சுன்னா 0, 5லேருந்து 7 போகாது. ஸோ பாரோ பண்ணுறேன், 15, 14, 13, 12, 11, 10, 9, 8. ஸோ ரைட் ஆன்சர், ஸோ 3 போச்சுன்னா இட்ஸ் 3. ஸோ ஆன்சர் இஸ் 380 மீட்டர் அண்ட் 160 மில்லிமீட்டர். சேம் வே மல்டிப்ளிகேஷனில் ஒரு எக்ஸாம்பிள் சம் பண்ணியிருக்கேன். ஸோ 25 கிலோமீட்டர், 300 மீட்டர் இன்ட்டு 6 பண்ணும். ஸோ ஒரு ஒரு நம்பரோடையும் நம்மளோட இந்த வேல்யூ மல்டிப்ளை ஆகணும். ஸோ 6×0 ஐ கெட் 0, 6×0 ஐ கெட் 0, 6×3 ஐ கெட் 18. ஸோ பேலன்ஸ் 1 இங்கே கேரி ஓவர் ஆகும். 6×5 ஐ கெட் 30. ஸோ 30+1 இஸ் 31, 3. 6×3 இஸ் 12. 12+3 ஐ கெட் 15. ஸோ 151 கிலோமீட்டர், 800 மீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் டிவிஷன் பண்ணும். ஸோ டிவிஷன் பண்ணுறதுக்கு அதில் ஒரு சாம்பிள் சம் பண்ணியிருக்கேன். ஸோ 950 கிலோமீட்டர் அண்ட் 800 மீட்டர். ஸோ அதில் 5 நான் பண்ணேன்னா,
So first now first digit eduthukuren. So 1 time 5. So 9 la namakku 5 pochna evlo kedaikum. We get 4 as balance. So idhula 5 nam keela irukrom. So 45. 45 ethana times varuna 9 times varum. Yes, 9 times. So 45 it becomes 0. So inge irukku 0 na inge add panikitten. So 190 km. Next na 8 edukuren. So that will be 1 times 5. So 8 la 5 poichna we get balance 3. So 30 vanchina 6 times. So 30 is 0. So 0 meter. So the right answer is 190 km and 160 meter. Next sums enna life oriented problems, that is nammaloada day to day life la nama face pannakoodiya certain problems la irukum illaya. Problems in sense nammaloada daily life real time la eppadi namakku indha maths vandu measurement la use aguda abingiradha engalukku namakku kaatuvanga. So indha sum la irundha nama certain problems pannaporum. Saravanan had chosen to drive his vehicle from Puducherry to Chennai for a distance of 165 km. While starting his vehicle, his odometer showed 00015. What will be the reading of the odometer when he reaches Chennai? So, ipa enna solirukanga distance vandu Puducherry la irundhu Chennai ki vandu 165 km irukku. So, odometer la starting la evlo kaatirukku appdin sonna 3015 kaatirukku. And ipa avan Chennai vandu reach panninadhukku appuramittukku odometer evlo kaatirukku nu solli kekkran. Adhu evlo nu nama calculate pannalam. ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு புதுச்சேரியிலேருந்து சென்னை போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க வண்டியில் இருக்கக்கூடிய ஓடோமீட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா 00015 அப்படிங்கிற ரீடிங் இருக்குது. இப்போ அவங்க வந்து எங்கே போகிறாங்க, புதுச்சேரியிலேருந்து சென்னை போகிறாங்க. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 165 km இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 165 km இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது எவ்வளோனா 00015 km ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நார்மலாக 01115 பிளஸ் 165 நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 165 ஆட் பண்ணால் வாட் வி கெட், 5 பிளஸ் 5 10 1678. ஸோ 100. ஸோ நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறது ஓடோமீட்டரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 180 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சம் என்னன்னா, கார்த்திக் ராஜா டிசைடட் டு டிராவல் ஃப்ரம் ஏ. ஹி மூவ்ஸ் 1 கிலோமீட்டர் ஈஸ்ட் டு ரீச் பி. தென் ஹி கோஸ் 2 கிலோமீட்டர் நார்த் அண்ட் ரீச்சஸ் சி. தென் ஹி கோஸ் 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் அண்ட் ரீச்சஸ் டி. இஃப் ஹி கோஸ் 2 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத், வேர் வுட் ஹீ ரீச் அண்ட் ரா டயக்ராம் அண்ட் ஜஸ்டிஃபை இட். ஆல்சோ ஃபைண்ட் அவுட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஹீ டிராவல்ட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சர்டைன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸ் படி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு லெட் சி வாட் ஆர் த நெக்ஸ்ட் க்வெஷ்சன்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஆன்சர்ஸ் லைக் தட். ஸோ பிஃபோர் டூயிங் திஸ் சம் நம்மளுக்கு வந்து நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு அது என்னன்றது எந்த ஆங்கிள்ன்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் உட் பி நார்த் அண்ட் திஸ் உட் பி சவுத் அண்ட் திஸ் உட் பி ஈஸ்ட் அண்ட் திஸ் உட் பி வெஸ்ட். யூஸ்வலாக இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது டிஃபால்ட்டாக இதுதான் நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு. ஸோ இந்த க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து அவன் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து மூவ் பண்ண டிசைட் பண்ணியிருக்கான். ஓகே, அந்த பாயிண்ட் எங்கே வேணால் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனால் அவங்க சொல்லியிருந்தது வந்து அவன் ஈஸ்டை நோக்கி மூவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருந்தனால டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஹீ இஸ் மூவிங். ஸோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட் மூவ் பண்ணுறனால ஃப்ரம் பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது நம்மளோட சென்டராக கன்சிடர் ஆகுது. ஸோ சென்டர் பாயிண்ட் ஏல இருந்து அவன் வந்து 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போறான். ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகும்போது ஒரு 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போயிருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு 2 கிலோமீட்டர், ஸோ இந்த பாயிண்ட் அவங்க ரீச் பண்ணது என்ன அப்படின்னா பி பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க எவ்வளவு தூரம் போறாங்க அப்படின்னு சொன்னா 2 கிலோமீட்டர் நார்த் சைட் நோக்கி போறாங்க. ஸோ நார்த் சைட் நோக்கி போகும்போது இங்கிட்டு வந்து நார்த்து, ஸோ அது வந்து பாயிண்ட் சி அவங்க ரீச் பண்றாங்க. இது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போகுது. நெக்ஸ்ட் அவங்க வந்து வெஸ்ட் நோக்கி மூவ் பண்றாங்க, அது ஒரு 1 கிலோமீட்டர். ஸோ வெஸ்ட் நோக்கி மூவ் பண்ணும்போது இது ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது இந்த பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு சொன்னா டிங்கிற பாயிண்டை மீட் பண்ணுது. ஸோ இது ஒரு 1 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் சவுத் நோக்கி மூவ் பண்றாங்க.
So south moti noki move pannum bodhu obviously adu vandu edha noki varuna indha point la varum. So indha point vandu a b c d again idu vandu a point la reach pannirukku. So ivanga vandu enga reach pannirukanga where would he reach appdin solli kekumbodhu idoda answer enna na avanga vanda edathey dhaan thirumba vandu sendirukanga. So he reaches a point. Okay, where did he reach appdin ketanaala a point ah avanga reach pannirukanga. And total இவங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. So 1 கிலோமீட்டர் + 2 கிலோமீட்டர் + 1 கிலோமீட்டர் again 2 கிலோமீட்டர் அப்படிங்கறனால so it's 4 5 and 6. So totally 6 கிலோமீட்டர் அவங்க வந்து டோட்டலா ரீச் பண்ணிருக்காங்க. Let's see the next question. So next question என்னன்னா சங்கீதா has just finished building a new house with a garden area. So first அவங்க வந்து ஒரு வீடு கட்டி முடிச்சிருக்காங்க. அதுல garden area இருக்கு. So she measured the garden area and found it to be 6 meter into 6 meter. So 6x6 size la vanda avanga or garden area ready pannirukanga. Suppose she has put a pole every 1 meter. How many poles are required and each pole of height is 1.5 meter from the ground. So ஒரு ஒரு 1 மீட்டருக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அவங்க வந்து ஒரு போல் வந்து போடணும்னு நினைச்சாங்க அப்படினு சொன்னா எத்தனை போல்ஸ் தேவைப்படும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னு இன்னொன்னு என்ன அப்படினு சொன்னா ஒரு ஒரு போலோட ஹைட் 1.5 மீட்டர் கிரவுண்ட்ல இருந்து ஹைட்ல இருக்குது. வாட் ஷட் பி தி லெந்த் ஆஃப் தி ஃபென்சிங் மெட்டீரியல் டு ஃபென்ஸ் தி garden. சோ அப்ப வந்து அந்த டோட்டல் அந்த ஃபென்சிங் மெட்டீரியல் அந்த டோட்டல் gardenக்கு உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஃபென்சிங் மெட்டீரியலோட டோட்டல் லெந்த் வந்து எவ்வளவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அது எவ்வளவுங்கறத நாம கால்குலேட் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்த சம் என்னன்னா ஒரு ஒரு நான் ஒரு கார்டன் வந்து 6x6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நமக்கு ஒரு கார்டன் இருக்கிறதா சொல்லிருக்காங்க. சோ 6x6 மீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர். ஓகே, ஒரு ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்கிட்ட ஒரு 6 மீட்டர் இங்கிட்ட ஒரு 6 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. சோ ஸ்கொயர் அப்படிங்கிற கேஸ்ல அப்வியஸ்லி இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதும் 6 மீட்டரா தான் இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதும் 6 மீட்டரா தான் இருக்கும். சோ இதோட ஒரு ஒரு 1 மீட்டருக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு போல் நட்டுருக்கதா சொல்லிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு போல் வைக்கிறேன், அதே மாதிரி இங்க இருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு போல், அகைன் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒன் போல். சோ இங்க 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் 4 மீட்டர்ல இங்க ஒரு போல் அண்ட் இங்க ஒரு போல் 5 மீட்டர்ல. ஓகே, சோ இந்த இடத்துல அகைன் நம்ம இந்த இடத்துல இருந்து 1 மீட்டர்ல இருந்து கனெக்ட் பண்ணி இங்க ஒரு போல் நம்ம வைக்கணும். சோ த சேம் வே எல்லா இடத்துலயுமே நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஒரு 5 போல்ஸ் நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 போல்ஸ் நமக்கு வந்து வச்சிருவாங்க. ஓகே, சோ ஆல் சைட்ஸ் நமக்கு வந்து 5 போல்ஸ் இருக்கும். சோ 4 சைட்ஸ் இருக்கிறனால 4x5 பண்ணோம்னா வி கெட் 20 போல்ஸ். சோ டோட்டலா ஃபர்ஸ்ட் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்த போலோட கணக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சோ போல் எத்தனை இருக்கும்னா 20 இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஹைட் ஆஃப் த போல். ஹைட் ஆஃப் த போல் எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா 1.5 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மள வந்து ஃபென்சிங் மெட்டீரியல் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ஃபென்சிங் மெட்டீரியல் எவ்வளவு வரும் அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா 20x1.5. சோ 20x1.5 நம்ம பண்ணோம்னா நமக்கு ஃபென்சிங் மெட்டீரியலோட இது எவ்வளவுன்றது தெரிஞ்சிடும். ஓகே, சோ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து 15x2 மட்டும் பண்றேன், இந்த ஜீரோ வந்து நான் கணக்குல எடுக்கல. சோ நான் ஃபைனலா உங்களுக்கு அது எப்படி சிம்பிள் ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சோ 5 2s are என்ன 10 பேலன்ஸ் 1 1 2s are 2. சோ இத 1 ஆட் பண்ணும்போது 3, சோ 30. இப்போ வந்து 1.5 ஆல்ரெடி ஒரு 0.5 இருக்கு. சோ அந்த 0.5க்கு நான் அந்த 1 ஆட் பண்ணிடுவேன். சோ நமக்கு வந்திருக்க ஆன்சர் 3. ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம ஜீரோவோட நம்ம மல்டிப்ளை பண்ண போறது இல்ல, பண்ணல, அதனால அந்த ஜீரோவை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சோ 30. சோ ஆன்சர் இஸ் 30. Next question, a student needs 1 meter and 25 centimeter cloth to stitch a shirt. What is the total length of the cloth needed to stitch 22 shirts? So ஒரு ஸ்டூடெண்டோட ஷர்ட் ஸ்டிச் பண்றதுக்கு 1 மீட்டர் அண்ட் 25 சென்டிமீட்டர் கிளாத் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னா 22 ஷர்ட்ஸ் நம்ம தைக்கணும்னா எத்தனை மீட்டர் நம்மளுக்கு கிளாத் தேவைப்படும் கேக்குறாங்க. இது சிம்பிள், நம்ம மல்டிபிளிகேஷன் ப்ராசஸ்ல பண்ண மாதிரியே 1 மீட்டர் அண்ட் 25 சென்டிமீட்டர் × 22 நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இது சிம்பிளா இருக்கிறதுனால இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க, ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாவே கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம மல்டிபிளிகேஷன் சம் போட்டிருக்கனால அதை ரெஃபரன்ஸா வச்சு அதை வச்சு நீங்க பண்ணி பாருங்க. Next up, the distance from village A to B is 3 km and 450 meter
and the distance from village B to C is 5 km 350 meter. How long will be the road laid from village A to C? So இப்போ என்ன கேக்குறாங்கன்னா A to B க்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, B to C க்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப A to C வந்து மொத்தமா வந்து ரோடோட அந்த கிலோமீட்டர் தான் அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. அப்படி சோ நம்ம அப்படி பண்ணனும்னா என்ன பண்ணலாம், 3 அடிஷன் தான், சிம்பிளான அடிஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. சோ 3 கிலோமீட்டர் பிளஸ் 3 கிலோமீட்டர் 450 மீட்டர் பிளஸ் 5 கிலோமீட்டர் 350 மீட்டர் நம்ம ஆட் பண்ணோம்னா ஆப்வியஸா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, கிரியேட் தி ஸ்டோரி ப்ராப்ளம் யூசிங் திஸ் பிக்சர் கிவன் பிலோ. ஸோ நம்மளுக்கு வந்து பிக்சர்ஸ் இருக்குது, ஸோ இதை வச்சு நீங்களே வந்து ஒரு ப்ராப்ளம் சம்ஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணி நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கிளாத் ஸ்டிச்சிங்க்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. இல்லை வந்து இந்த பைப்போட லென்த்து வந்து இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பைப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்க வந்து அந்த கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ ஒரு கபோர்டு வந்து இந்த சைஸில் அடிச்சிருக்காங்க, இவ்வளோ சைஸில் வுட்டு வாங்கியிருக்காங்க, அப்போ கபோர்டோட லென்த்து வந்து அவங்க இவ்வளோக்கு வச்சுருந்தாங்கன்னா மிச்சம் எவ்வளோ வுட் வந்து வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூனிட் நம்மளுக்கு இதோட கவர் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது அடுத்த யூனிட்டில் வேறு ஒரு டாப்பிக்கோட இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் தட் அ பை ஃப்ரம் மீ, ஐ அம் அக்ஷயா, பை.